ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கடன் சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறோம் முதல்ல இந்த பிறவி அப்படிங்கிறதே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரும் கடன் இந்த பிறவி பெரும் கடன் தீர்வதற்கும் நாம் இந்த உலகிலே வாங்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட கடன் தீர்வதற்கும் ஒரு நல்ல அற்புதமான வழியை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் அது பல வழிகளை நம்ம கடைப்பிடித்தால் கூட முதல்ல இந்த கடன் அப்படிங்கிறத வாங்கணுமா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை முதல்ல யோசிக்கணும் அந்த காலத்துல வந்து கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக வாங்கப்பட்டு கொண்டிருந்தது இருந்தது இப்போ அது ரொம்ப அதிக அளவில் இருக்கு ஒரு காலத்துல நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ராவணனுடைய துன்பத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்க வந்தவர் அவர் எல்லாத்தையும் இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத எதை உபமானமாக வைத்து சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற வாசகத்தை நம்ம யாருமே இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது அப்போ அதற்கு என்ன காரணம் ஒரு மனிதனை அந்த அளவிற்கு கலங்கச் செய்யக்கூடியது எது அப்படின்னா கடன் சரி இந்த கடன் அப்படிங்கிறது நம்முடைய தேவையான விஷயத்துக்கு வாங்கலாம் முதல்ல தேவை ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கு அக்கா வீட்டில் வச்சுருக்காங்க தங்கச்சி வீட்டில் இப்படி செய்கிறாங்க அதனால் நாங்களும் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நம்முடைய கடன் சுமையை அதிகரித்து கூடாது நாம் வாங்கிய கடனை நாம் அடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் நாம் கடன் வாங்கி நம்மை வாழ்க்கையில் வளப்படுத்தி கொள்ளலாம் முதல்ல கடன் வாங்குறதுக்கே இவ்வளோ யோசிக்கணும் சரி ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கடன் வாங்கிட்டோங்க இந்த கடனை எப்போ வாங்கிறது எப்போ கொடுக்கறது அப்படின்னா பொதுவாக கடன் வாங்குறது அப்படிங்கிறது திங்கட்கிழமையில் கடன் வாங்கலாம் கடன் அடைக்கிறது அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைக்கலாம் இந்த திங்கட்கிழமையில் கடன் வாங்கி செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைக்கின்ற இந்த வழக்கத்தை மேற்கொண்டாலே குறைந்த பட்சம் நாம் வந்து நம்முடைய கடன் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு நல்ல கால சூழலை அது ஏற்படுத்தும் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயமும் உண்டு இந்த கடன் அப்படிங்கறதுல இருந்து நாம வெளியில வரணும் அப்படின்னா அதற்கு அருள் புரியக்கூடிய சிவபெருமானாக எழுந்தருளி உள்ளவர் ருண விமோச்சனர் அப்படின்னு சிவபெருமானுக்கு பேர் இந்த ருண விமோச்சனர் அப்படிங்கிறவரை மார்க்கண்டேயர் வழிபட்டு தன்னுடைய பிறவி பெரும் கடனை தீர்த்து மார்க்கண்டேயருடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் பதினாறு வயது வரை வாழ வேண்டும் என்று இருந்தவர் என்றும் பதினாறு அப்படிங்கிற ஒரு நித்திய சிரஞ்சீவியாக வாழக்கூடிய தன்மையை பெற்றார் அந்த மார்க்கண்டேயர் வழிபட்ட தெய்வமாகவும் இந்த ருண விமோச்சனர் விளங்குகிறார் சரிங்க ருண விமோச்சனர் அப்படின்னா கடனில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அவருடைய திருநாமத்திலேயே தெரியுது இப்போ அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா திருச்சேரை அப்படிங்கிற திருத்தலம் திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய திருச்சேரை அப்படிங்கிற திருத்தலத்தில் இந்த ருண விமோச்சனர் நமக்கு அருள் புரிகின்றார் திருவாரூரிலேயே தியாகராஜ சுவாமி எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அந்த பெரிய கோவில்லையே ருண விமோச்சனரும் இருக்கிற இந்த ரெண்டு ஆலயங்கள்லையுமே நீங்க போய் அவரை வணங்கலாம் என்னைக்கு வணங்கலாம் அப்படின்னா திங்கட்கிழமை அன்றைக்கு அவரை வணங்கலாம் ருண விமோச்சனரை திங்கட்கிழமை அன்று பூஜை செய்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா கடனில் இருந்து நமக்கு நல்ல விடுதலை கிடைக்கும் இப்போ கடன் அப்படின்னா லோன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த லோன் அப்படின்னாலே இப்போ நம்ம வாங்கியிருக்கிற லோன் எல்லாம் அடையணும் அப்படின்னா யாரங்க கும்படலாம் அப்படின்னா அதிலேயே அந்த பெயரை கொண்ட ஒரு இரண்டு தெய்வங்களை வழிபட்டாலும் இந்த கடனில் இருந்து நாம் விடுதலைப்படலாம் அது யாரு அப்படின்னா ஒருத்தர் மா லோன் இன்னொருத்தர் மயிலோன் இந்த மாலோனையும் மயிலோனையும் நாம் வழிபடுகிற போது நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய லோன்கள் நம்மை விட்டு நீங்கும் இது ஏதோ கேட்கறதுக்கு கொஞ்சம் எதுகை மோனை மாதிரி தெரிஞ்சால் கூட நிஜம் அதுதான் நீங்கள் மாலோன் மயிலோன் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் பெருமாள் மயிலோன் அப்படின்னா தெரியும் முருகன் மயிலை வாகனமாக உடைய முருக பெருமான் இந்த நாராயணரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆலயங்களிலேயே அதிகமான வருமானத்தை உடைய ஆலயம் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் திருப்பதியிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய வெங்கடாஜலபதியினுடைய ஆலயம் தான் நாராயணர் வந்து ஸ்ரீனிவாசனாக அவதாரம் பண்றார் இல்லையா அப்போ பத்மாவதி தாயாரை மனம் செய்து கொள்வதற்காக குபேரிடத்திலே இருந்து செல்வ நிதிகளை பெறுகிறார் கடனாதான் தான் அந்த கடனுக்கு அடைக்க வேண்டிய வட்டிக்கு உண்டான பணத்தை தான் இப்ப நாம கொண்டு உண்டியல்ல செலுத்துறோம் இல்லையா அதை வாங்கி வட்டி கொடுத்து விட்டுருக்காரு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பெருமாளே வந்து வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னா அப்போ கடன் வட்டி இதால எவ்வளவு துன்பம் வரும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும்ல அதனால்தான் திருப்பதியிலே எழுந்தொருளே அருள் புரியக்கூடிய திருவேங்கடமுடையானை வழிபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கடன் சுமையை தீர்த்து வைக்கும் தெய்வமாக அவர் விளங்குகின்றார் அதனால்தான் அந்த மாலோனை வணங்கினால் வாழ்க்கையில கடன் பிரச்சனை இல்லாம நாம இருக்கலாம் அடுத்தது மயிலோன் மயிலோனாக எழுந்தருளிய அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் எங்க எல்லா திருத்தலங்களிலேயும் நமக்கு அருள் புரிந்தாலும் அதிவிசேஷமாக ஒரு கோவில் இருக்கு திரு ஆ இனன் குடி அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் திரு அப்படின்னா மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது ஆ என்கின்ற காமதேனுவும் இனன் என்ற சூரிய பகவானும் வழிபட்ட திருத்தலமாக விளங்குவது திருவாவினன்குடி இந்த திருவாவினன் குடி அப்படிங்கிறதுல அக்னி தேவனும் பூமி தேவியும் வழிபட்டு நலன் பெற்றிருக்கின்றார்கள் இவர்கள் அத்துணை பேரும் நலன் பெற்ற இந்த திருத்தலத்தில்தான் மகாலட்சுமி தன்னுடைய செல்வ நலன்களை தன்னுடைய மாப்பிள்ளை ஆகிய முருகனிடத்திலே கொடுத்து தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு அருள் புரியும் வண்ணமாக மாப்பிள்ளையை உயர்த்திய மாமியாராக அங்கே நமக்கு விளங்குகின்றார் அப்போ திருவாவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நீங்க யோசிச்சு பாருங்க இத்தனை செல்வங்களையும் தன் அகத்தே கொண்டு வழிபடக்கூடிய தெய்வமாகத்தான் நமக்கு அருள் புரிகின்றார் அந்த முருகப்பெருமானை நாம வணங்கினாலும் நமக்கு வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் தீரும் இது திருவாவினன்குடியில மட்டும்தான் கும்பிடனுமா அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம வழிபடலாம் இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறலாம் இது மட்டும் இல்லாம இந்த கடன் தொல்லை தீர்வது திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி ஒரு அற்புதமான பதிகம் ஒன்றும் நமக்கு அருளப்பட்டிருக்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் தலங்கள் தோறும் சென்று சிவபெருமானை சேவித்து வழிபட்டு இறைவனிடத்திலே இருந்து பொற்காசுகளை பெற்று பல தான தர்மங்களை செய்தார் அப்படிங்கிறத நாம் எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம் அந்த வகையில் அவர் வழிபட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் தான் திருநெல் வெண்ணெய் அப்படிங்கிற அற்புதமான திருத்தலம் இந்த திருநெல் வெண்ணெய் அப்படிங்கிற திருத்தலத்தில் சிவபெருமான் அவருக்கு அருள் பொருட்டு கிணற்றில் இருந்து ஒரு பொற்குடத்தை அதனால் தான் இங்கு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சிவபெருமானுக்கு பொற்குடம் கொடுத்த நாதர் அப்படின்னு திருப்பெயரே அமைந்திருக்கின்றது இந்த திருப்பெயரோடு இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த திருத்தலத்து பாடலை பாராயணம் செய்தோமையானால் கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து நாம் விமோச்சனம் பெற முடியும் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த இந்த பதிகம் என்ன அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் பதிகம் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல வந்து மொத்தம் பதினோரு பதிகங்கள் இருக்கு இந்த பதினோரு பதிகங்களும் பாராயணம் செய்ய முடிந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒருவேளை இந்த பதினோரு பதிகங்களும் பாராயணம் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு தினந்தோறும் நேரம் இல்லைங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களாக இருந்தால் முதல் பதிகமாவது கண்டிப்பாக பாராயணம் செய்யலாம் பதினோரு பதிகம் பாராயணம் செய்ய எவ்வளோ நேரம் ஆக போகுது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா அதனால் இந்த பதினோரு பதிகத்தையும் பாராயணம் செய்வது மிக விசேஷம் இது துவங்குகிற போது முதல் பதிகம் எப்படி துவங்குது அப்படின்னு பார்க்கலாம் நல்வெனை விழுது பெய்தாடுதீர் நாடோறும் நெல்வெனை மேவிய நீரே மேவிய சொல்லே என்று துவங்கும் இந்த பதிகத்தை தான் வந்து முதல் பதிகம் இந்த பதிகத்திலிருந்து பதினோரு பாடல்களை அவர் நமக்கு அருளி செய்திருக்கின்றார் இந்த பாடலை தினம் தோறும் பாராயணம் செய்கின்ற போது கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இந்த பதினோரு பாடலையும் நீங்கள் புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இல்லைங்க இந்த புத்தகம்லாம் எங்ககிட்ட இல்லை இதை நாங்கள் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்முடைய வீடியோவுக்கு கீழேயே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலேயே இந்த பாடல்கள் உங்களுக்கு தரப்பட்டு உள்ளது அந்த பாடல்களையும் நீங்கள் பார்த்து இந்த பாடல்களை ஒரு டைரியிலையோ நோட்லேயோ எழுதி வச்சுக்கிட்டு அதை அன்றாடம் நீங்கள் பாராயணம் செய்கின்ற போது கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து நல்ல விமோச்சனம் நமக்கு கிடைக்கும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்வதற்கு யூடியூப் சேனலை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டு அவர்களும் பயன்பெற உதவுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கரசி நன்றி வணக்கம்